கர்த்தரும் ரட்சகரும் ஆண்டவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த பயணங்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மோசை சந்தித்த அவனுடைய பிரயாணத்தில் அவனுடைய பயணத்தில் அவன் சந்தித்த காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானித்து வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார் அந்த வரிசையிலே இன்றைக்கு மூசையை சந்தித்த இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த இன்றைய செய்திக்கு நாம் ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால் உண்மையுள்ள மோசே ஒரு தலைப்பு கொடுக்கலாம் எப்ரையர் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் அரும்பையான தேவனுடைய பிள்ளைகளே மோசையை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் என்னாகும் பன்னி அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அங்கு சாட்சி கொடுக்கிறார் என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார் மோசையை நம்பி தேவன் மிக பெரிய வேலையை கொடுத்தார் ஊழியத்தை கொடுத்தார் அவற்றுடைய ஜனங்கள் எல்லாரையும் விடுதலையாக்குகிற ஆண்டவர் கொடுத்தார் தம்முடைய வல்லமையை அவனுக்கு கொடுத்தார் தம்முடைய அதிகாரங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார் அதற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது மோசேனுடைய இருதயத்தில் இருந்த உண்மை அதற்கு காரணமாக காண்பிக்கப்படுகிறது நெகேமியா கூறும்போது ஆபரகாமை குறித்து சொல்லுகிற இடத்திலும் நெகேமியா சொல்லும் போது அவனுடைய இருதயத்தை அதாவது ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டு என்று நெகேமிய கூறுவதாக வேதம் சொல்லுகிறது ஆம் உண்மையுள்ள மனிதர்களை தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார் உண்மையான மனிதர்களை நம்பித்தான் தேவன் பொறுப்புகளை கொடுக்கிறார் உண்மையான மனிதர்களை தான் தேவன் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார் ஒருவேளை நம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவரை சந்தித்ததற்கு பின்பு நம்மை உண்மையுள்ளவர்களாக அவர் மாற்றி அதற்கு பின்பு தான் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் கவனித்து பார்த்தால் இன்றைய சம்பவங்களை நாம் உற்று நோக்கினால் உண்மையுள்ள மனிதர்களை கண்டுபிடிப்பது அரிதாயிருக்கிறது ஊழியத்தில் உண்மை இன்றைக்கு அரிதாயிருக்கிறது வேலையில் உண்மை அரிதா இருக்கிறது கணவனுக்கு இருக்கிற மனைவிகள் அரிதா இருக்கிறார்கள் மனைவிக்கு இருக்கிற கணவர்கள் அரிதா இருக்கிறார்கள் பெற்றோருக்கு இருக்கிற பிள்ளைகள் அரிதா இருக்கிறார்கள் இவ்வளவு ஏன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு இருக்கிற பிள்ளைகள் அவருடைய சொந்த பிள்ளைகளில் அநேகர் அவருக்கும் உண்மையாய் இருப்பதில்லை ஆனால் மோசையை குறித்து வேதம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான் எனவே தான் தேவன் மோசையை அந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இந்த உண்மையை குறித்த இன்னொரு முக்கியமான காரியத்தை ஆண்டவராக இயேசு கூறி இருப்பதாக வேதத்திலே நாம் பார்க்க முடியும் பரிசுத்த மத்தை எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதில் இருபத்தி ஓராவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பரிசுத்த மத்தையும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார் இந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து ஒரு தாளந்து மூன்று வேலைக்காரர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அவரவருடைய திறமைகளுக்கு தக்கதாக கொடுக்கப்பட்டது அப்போ அந்த ஐந்து தாளந்தையும் இரண்டு தாளந்தையும் வாங்கினவர்கள் அவைகளை கொண்டு போய் வேறு ஐந்து தாளந்தையும் இரண்டு தாளந்தையும் சம்பாதித்தார்கள் ஒரு தாளந்தை வாங்கினவன் அப்படியே அதை மண்ணுக்குள்ளாக புதைத்து வைத்து அந்த எஜமான் வரும்போது ஐந்து தாளத்தை வாங்கினவன் பத்து தாளந்தாகவும் இரண்டு வாங்கினவன் நான்கு தாளந்தாகவும் ஒரு தாளந்தை வாங்கினவன் அப்படியே புதைத்து வைத்ததை எடுத்துக்கொண்டு ஒரு தாளந்தாகவும் கொண்டு வந்து கொடுத்தான் அப்பொழுது எஜமான் சொல்லுகிறான் அந்த பத்து தாளந்தை கொண்டு வந்து கொடுத்தான் பாருங்கள் அவனை பார்த்து சொல்லுகிறான் உண்மையுள்ள ஊழியக்காரண்ணி உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரண்ணி என்று சொல்லி அவனை மெச்சு கொள்ளுகிறதாக ஆண்டவராக இயேசு இங்கு கூறியிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஐந்து தாளந்தை வாங்கினான் அதை போய் அவன் வியாபாரம் பண்ணி இன்னும் ஐந்து தாளந்தை அவன் சம்பாதித்தான் இதிலே அவனுடைய உண்மை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் நான் இரண்டு காரியங்களை சொல்லட்டும் முதலாவது அவன் உழைப்பில் உண்மையுள்ளவனாக இருந்தான் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவனை குறித்து அந்த எஜமான் சொல்லும்போது சொல்லுகிறான் சோம்பலான ஊழியக்காரனே என்று சொல்லுகிறான் அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா அதை வைத்து வியாபாரம் பண்ணுவதற்கு அவனுக்கு மனமில்லை வியாபாரம் பண்ணணும்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும் நிறைய இடங்களுக்கு போகணும் ஒருவேளை சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது காலதாமதமாகலாம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கலாம் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவனுக்கு அதிலே விருப்பம் இல்லை உழைப்பதற்கு சாப்பிட வேண்டும் தூங்க வேண்டும் எந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது எந்த கஷ்டமும் நம்ம படக்கூடாது சுகமாக இருக்கணும்னு அவன் விரும்பினான் ஆனால் அந்த ஐந்து தாளந்தை வாங்கினவன் கடினமாக உழைத்தான் அந்த உழைப்பிலே அவனுக்கு உண்மை இருந்தது என்னை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க எட்டு மணி நேரம் வேலைன்னா நீங்க எட்டு மணி நேரம் சரியா வேலை செய்கிறீங்களா உங்க சூப்பர்வைசர் பார்த்தா வேற மாதிரி வேலை உங்க சூப்பர்வைசர் போயிட்டா உடனே எப்படியெல்லாம் அந்த வேலை செய்யாம தப்பிக்க முடியுமோ அப்படி வேலை செய்யற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து வேலை செய்யாம தப்பிக்கிறீங்களே இந்த வேலையில் உண்மை இல்லைன்னா கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும் வேலையில் உண்மை படிக்கிற பிள்ளைகள் படிப்புல உண்மை நமக்கு நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அலுவலகத்தில் வேலை கொடுத்துருக்கிறார் நம்முடைய எஜமானன் அந்த எஜமானுக்கு நம்ம உண்மையாக இருந்து அந்த வேலையில் நம்ம உண்மையாக உழைக்க வேண்டும் அப்போதான் தேவன் ஆசிர்வதிக்க முடியும் கண்கள் காண்கிற நம்முடைய கண்களாலே பார்க்கிற ஒரு மனிதனுக்கு நம்மாலே உண்மையா இருக்க முடியவில்லை என்றால் நம்முடைய கண்களாலே பார்க்க முடியாத தேவனுக்கு நாம் எப்படி உண்மையா இருக்க முடியும் பாருங்கள் நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம் எப்படி உண்மையா இருக்க முடியும் கர்த்தர் உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்தால் அப்பொழுது நீங்கள் அதில் வேலை செய்வதில் உண்மையாய் இருப்பீர்களா ஊழியத்திலே இரவு பகல் பாராமல் ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக ஆத்துமக்களுக்காக உழைக்க முடியுமா ஓட முடியுமா இவைகளெல்லாம் யோசிக்க வேண்டும் அவன் அதிலே உண்மையுள்ளவனாக இருந்தான் அடுத்தது பணத்திலே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து தாளந்து அதிலே அவன் அதை வைத்து சம்பாதித்து வேறு ஐந்து தாளந்தை அவன் சம்பாதித்திருக்கிறான் இப்போ ஒருவேளை அவன் நினைத்திருந்தால் அதிலே ஒரு தாளந்தை இரண்டு தாளந்தை அவன் தனக்காக வீட்டிலே எடுத்து வைத்து கொண்டு மீதி ஒரு எட்டு தாளந்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கலாம் எஜமானன் ஐந்து தாளந்தை எனக்கு கொடுத்தீர் அதை வைத்து நான் வியாபாரம் பண்ணினேர் மூன்று தாளந்து எனக்கு கிடைத்திருக்கிறது என்று மூன்று தாளந்தை அதிகமாக கொடுத்து விட்டு ரெண்டு தாளந்தை வீட்டிலே வைத்திருக்கலாம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை முழுவதுமாக அதை கொடுக்கிறான் எஜமானிடத்திலே வந்து கொடுக்கிறான் நீ கொடுத்த தாளந்தையா அதிலே எனக்கு கிடைத்தது ஐந்து ரூபாய் ஐந்து தாலந்து லாபம் அதையும் சேர்த்தும் இடத்திலே கொடுத்திருக்கிறேன் இதோ உம்முடையது என்று கொடுக்கிறான் தனக்கு இருக்கிற காரியத்திலே உண்மையாயிருக்க வேண்டும் உங்களை நம்பி உங்களை நம்பி அநேகருடைய வீடுகளிலே வேதனையோடு சொல்லுகிறேன் தங்களுடைய சொந்த மனைவிகளை நம்பி கணவன்மார்கள் அவங்க ஷேர்ட் பாக்கெட்லேயோ பேண்ட் பாக்கெட்லேயோ பணத்தை வைக்க முடிகிறது இல்லை எனக்கு தெரியும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அப்படி இருக்கு என்னை வச்சா எடுத்துடுறா பிரதர் என் மனைவி எடுத்துடுறாங்க பிரதர் மனைவி எடுத்துட்டுனா எடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க பிரதர் அதை கேட்டால் திரும்ப சண்டை வந்துடுது பிரதர் எதுக்காக எது கணவனுக்கு தெரியாமல் சீட்டு போடும் மனைவிகள் கணவனுக்கு தெரியாமல் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு பணம் கொடுக்கும் மனைவிகள் கணவனுக்கு தெரியாமல் தன்னோடு கூட பிறந்தவர்களுக்கு உதவி செய்கிற மனைவிகள் உண்மையில்லாத ஒரு வாழ்க்கை அவைகள் தேவனாலே ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாது ஒரு நாளும் அங்கீகரிக்கப்படாது இந்த உலக பொருள்ல நம்ம இல்லைன்னா நம்மை நம்பி மெய்யான பரம்பொருளை யார் ஒப்பு கொடுப்பார்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு இருக்கிற காரியத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் யார் பார்க்கிறார்கள் இதிலே கொஞ்சம் எடுத்து வைத்தால் என்ன நாம் அப்படி இருக்கக்கூடாது அனனியா சப்பிராலை நீங்கள் கவனித்து பாருங்கள் அவர்களுடைய நிலம் அவர்களுடைய பணம் அதை அவங்க எடுத்து வச்சுட்டு நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுல கூட உண்மை இல்லாம கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மீதி கொண்டு வந்துச்சு தான் வித்தோம் வித்தோம்யா எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு பேதிருட்ட போய் சொன்னாங்க மடிந்து போனார்கள் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்க வாசித்து பாருங்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே உண்மையுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் நான் உண்மையா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கெஞ்சுவோம் தேவன் உண்மையுள்ள இருதயத்தை தருவார் ஜத்திற்கும் தொடர்புக்கும் இயேசுவை ஆதாரம் மினிஸ்ட்ரி ஒன் பார் ஒன் செவன் டபுள் ஒன் பஸ்ட் ஃபுளோர் ரோடு காந்தி நகர்ஸ் சென்னை நம்பர் டபுள் நைன் போர் டபுள் ஜீரோ ஒன் எயிட் நைன் டபுள் எயிட்